இலங்கையை வீழ்த்தி ஒருநாள் தொடரை வென்றது இந்தியா. இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இலங்கை சென்றுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கிறது. முதல் போட்டியில் வென்ற இந்தியா 1-0 என தொடரில் முன்னிலையில் இருந்தது. இரு அணிகள் மோதிய இரண்டாவது போட்டி நேற்று கொழும்புவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்தனர். இலங்கை அணிக்கு அபிக்ஷா மினோத் ஜோடி நல்ல துவக்கம் கொடுத்தது. முதல் விக்கெட்டுக்கு 77 ரன்கள் சேர்த்த போது தனது 4வது ஓவரை வீசிய சஹால் திருப்பம் தந்தார். இதில் 3வது பந்தில் பனுகா அவுட் ஆக்கினார். அபிக்ஷா ஒருநாள் அரங்கில் 4வது அரை சதம் எட்டினார். இவரை புவனேஸ்வர் குமார் அவுட் ஆக்கி அனுப்பி வைத்தார். மறுபக்கம் தனஞ்சயா டி சில்வா 32 ரன்கள் எடுத்த நிலையில் தீபக் சஹார் அவுட் ஆனார். இதில் சனாகா 16 ரன்கள், ஹசரங்கா 8 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அசலங்கா அரை சதம் கடந்தார். இவர் 65 ரன்கள் எடுத்த போது புவனேஸ்வரிடம் அவுட் ஆனார். கடைசி நேரத்தில் கருணாரத்னே 33 பந்தில் 44 ரன்கள் சேர்த்தார். இலங்கை அணி 50 ஓவரில் 9 விக்கெட்டுக்கு 275 ரன்கள் எடுத்தது. இந்திய அணி சார்பில் புவி சகல் தலா 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். இதையடுத்து 276 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்தியா களம் இறங்கியது. கடந்த போட்டியில் அசத்திய பிருத்திவி ஷா 13 ரன்கள் எடுத்து முதலில் அவுட் ஆனார். ஷிகர் தவான் 29, இஷான் கிஷன் 1 சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர். 12 ஓவரில் இந்தியா 65 ரன்கள் எடுத்திருந்தது. 4வது விக்கெட்டுக்கு மணிஷ் பாண்டேவுடன் சூரியகுமார் யாதவ் ஜோடி சேர்ந்தார். இந்த ஜோடி சிறப்பாக விளையாடி 50 ரன்கள் சேர்த்தது. மணிஷ் பாண்டே 37 ரன்னில் ஆட்டம் இழந்தார். அரை சதம் அடித்த சூரியகுமார் யாதவ் 53 ரன்னில் வெளியேறினார். ஹர்திக் பாண்டியா டக் அவுட் ஆனார். ருணால் பாண்டியா 35 ரன்னில் பெவிலியன் திரும்பினார். 8வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த தீபக் சாகர் புவனேஸ்வர் குமார் ஜோடி நிதானமாக ஆடியது. சாகர் 66 பந்துகளில் அரை சதம் அடித்தார். இறுதியில் இந்தியா 7 விக்கெட்டு இழப்புகளுக்கு 277 ரன்களை எடுத்து அபார வெற்றி பெற்றது. அத்துடன் ஒருநாள் தொடரை 2-0 என கைப்பற்றியது.